ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாட்டில் அதிகரிக்கிறது மூலம் கொரோனா தொற்றுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் வாங்குகிற ஃபுட்டுகளை தவிர்க்கணும். இந்த நேரத்தில் வீட்டில் தயார் பண்ண உணவு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். தக்காளி பழம், கொய்யா பழம், பெரிய நெல்லிக்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி, மாம்பழம், கருப்பு திராட்சை, சோளம், கம்பு, கேழ்வரகு, மீன் வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாமே உணவில் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கிற எல்லா பொருட்களையும் இஞ்சி பூண்டு இது ரெண்டும் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. அப்புறம் பூண்டை பானில் போட்டு நல்லா காய்ச்சி அப்புறம் சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னாக்க நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழத்தையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்க. வெயில் காலத்தில் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புலேருந்து அதிகமான வேர்வை வெளியே போகிறதுனால நீர்ம சத்து குறைவானது ஏற்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால், ஒரு நாள் ஒன்றுக்கு 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் நம்ம உடம்பில் சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேர்க்குரு பிரச்சனை எப்படி நம்ம தப்பிக்கிறது, வேர்க்கு பிரச்சனை எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸுகளை பயன்படுத்தலாம், வேர்க்குரு பவுடர்களை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் நம்ம மோர் எடுத்து நம்ம அந்த வேர் உள்ள இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பாசிப்பயிர் பவுடரை அது மேலே நல்லா தூவி விட்டு நல்லா அப்ளை பண்ணோம்னாக்க அந்த வேர்வை பிரச்சனை வந்து மாறிடும். அப்புறம் கத்தாழ ஜெல்லை அதில் அந்த வேர்க்குள்ள இடத்துல போட்டாலும் மாறிடும். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸுகளை நம்ம தவிர்க்கணும். பழச்சூசைகளை நம்ம அதிகமாக குடிக்கணும். பழச்சூசில் வந்து நம்ம ஐஸ் பாறைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொப்பில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம்னாக்க உடம்புல சூடு நல்லா தனியுங்க. அதே மாதிரி எண்ணெய் குளியல் நம்ம பயன்படுத்தலாம். எண்ணெய் குளியலுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம சன்லைட்டில் ஒரு 15 நிமிஷம் நிற்கணும். அப்போ தான் அது ஒரு முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்லெண்ணெயில் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு, சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்டவரில் போட்டோம்னு சொன்னால் நம்ம உடம்புல வெப்பமும் குறையும், மன அழுத்தம், பதட்டம், தலைவலி இதெல்லாம் மாறும். அது இல்லாமல் வெளியே போகிறப்ப நம்ம கூட தண்ணி அவசியம் கண்டிப்பாக கொண்டு போகணுங்க. விண்டோவில் ஸ்க்ரீன் போட்டு நல்லா மறைச்சிடணுங்க. அப்புறம் வீடுகளில் எல்லா பாகங்களும் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சோம்னாக்க வெப்பம் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கத்தாழையை வீடுகளில் வளர்த்தோம்னாக்க வீட்டினுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அப்புறம் இந்த வெப்ப காலகட்டங்களில் டயரியா அதிகமாக ஏற்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டயரியா வந்தால் நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு கரைசலை எடுத்து நம்ம குடித்தா அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரிங்க மோரில் நல்ல சீரகத்தை வறுத்து நல்லா பொடி செஞ்சு அந்த பொடியை மோரில் நம்ம கலந்து போட்டு குடித்தோம் அப்படின்னாக்க இந்த டயரியா குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுன்னு கேட்கணுனாக்க நம்ம டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணல் கட்டி பிரச்சனை இல்லை. இந்த வேணல் கட்டின்னு கட்டி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாலில் பனங்கற்கண்டை கலந்து குடித்தா குடிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோரில் எலுமிச்சம்பழத்தை கலந்து குடிக்கலாம். அப்புறம் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய் அரைச்சி நல்லா பற்று போடலாம். அப்புறம் சிறுநீர் தொற்று, நம்ம யூரின் போகிறப்ப எரிச்சல்லாம் வரும். ஸோ அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைத்தண்டு சாறு அப்புறம் முள்ளங்கி சாறு இந்த ரெண்டையும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் குடித்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் குடித்து வந்தோம்னாக்கா மாற வாய்ப்பு இருக்குது. இதை